ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் சுவை நாம் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி ரொம்ப சத்துள்ள உளுந்து சோறு தான் செய்ய போகிறோம் இந்த உளுந்து சோறு கூட பருப்பு தொகையல் வச்சு சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஏற்கனவே பருப்பு தொகையல் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வாங்க உளுந்து சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒரு கப் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன் கூடவே அரை கப் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே முழு உளுந்து இருந்தாலும் எடுத்துக்கங்க இதில் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் இது நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு தடவை கழுவிக்கலாம் கழுவினை உளுந்த குக்கரில் சேர்த்துக்கலாம் கூடவே பத்துலேருந்து பதினஞ்சு பல் சேர்த்துக்கலாம் பூண்டு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப அதிகமாக கூட சேர்த்துக்கங்க இது கூட அரை கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன் அரிசியும் பருப்பும் ஒன்றரை கப்பு எடுத்துருக்கேன் இப்போ இதில் நாலு கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு கழுப்பு சேர்த்து குக்கர் மூடி போட்டு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நாலு விசில் வந்துடுச்சு ஸ்டீமை இறங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உளுந்து சோறு ரெடி ரெடியாகிடுச்சு இதுவே கஞ்சி பதத்துக்கு வேணும்னா நாலு கப்பு தண்ணிக்கு பதிலாக ஆறு கப்பு தண்ணி சேர்த்து ஆறுலேருந்து ஏழு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த உளுந்த சோறை வாரத்தில் ஒரு நாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாகவோ இல்லை லஞ்சாகவோ எடுத்துக்கலாம் உளுந்து சோறு கூட பருப்பு துவையல் தேங்காய் துவையல் இல்லைன்னா கறி கூட வச்சு சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ இந்த உளுந்து சோறை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சத்துள்ள உளுந்த சோறை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்